السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: ويحذركم الله نفسا وإلى الله المصير. وقال أيضا: ويحذركم الله نفسا والله رؤوف بالعباد. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: لن يدخل احدا عمله الجنه. وصدق رسول الله صلى الله عليه وسلم. الا بخلم بخلتيم ولون الله سبحانه وتعالى ورونك ورداها جماعه அவனது இறுதி தூதர் காதமுன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளிலும் எடுத்து நடந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லவர்கள், நாதாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாகவே ஒரு மூமினை பொறுத்தவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனுடைய ஆரம்ப புள்ளியிலிருந்து அல் குர்ஆனுடைய கடைசி வரை எந்த விஷயங்களை இந்த உம்மத்திற்கு போதிக்கின்றானோ அத்துணையும் இந்த உம்மத்திற்குண்டான ஒரு அழகிய நடைமுறைகள், ஒரு அழகிய வழிகாட்டுதல்கள் கண்டிப்பாக அதில் வீணான காரியங்கள் கிடையாது என்பதை ஒவ்வொரு மூமினுடைய ஆழமான அழுத்தமான நம்பிக்கைகள். இருப்பினும் கூட ரப்பல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனுடைய பல்வேறு இடங்களில் சில விஷயங்களை குறித்து பேசுவதற்கு முன்பாக, பேசு துவங்குவதற்கு முன்பாக சில விஷயங்களின் மீது அல்லது சில பொருட்களின் மீது காலங்களில் நீ சத்தியமிட்டவாறு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேச துவங்குவான். சில இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொதுவாக அல்லாமல் மக்களை விழிப்புணர்வு அடைய செய்வதற்காக அவர்களை அழைத்து பேசுவான், யா ஐயுஹன்னாஸ் என்பதாக. சில நேரங்களில் அதி முக்கியமான விஷயத்தை குறித்து பேசுகின்ற பொழுது யா ஐயுஹன்னபீன் ஆமனு ஈமான் கொண்டவர்களை என்று அழைத்து பேசுவான். சில இடங்களில் ரப்பல் ஆலமீன் ஒரு விஷயத்தினுடைய முக்கியத்துவத்தை இந்த சமூகத்திற்கு உணர்த்துகின்ற வேளையில் அந்த விஷயத்தை குறித்து பேசி முடிக்கின்ற பொழுது ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவான், நிச்சயமாக நன்கு சிந்திப்பவர்களுக்கு புறக்கண் கொண்டு அல்லாமல் அகத்தம் கொண்டு பார்ப்பவர்களுக்கு இதில் நிச்சயமாக படிப்பினைகள் உண்டு, நற்சிந்தனைகள் உண்டு. ஆக இப்படி எல்லாம் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனுடைய துவக்க புள்ளி கொண்டு இறுதி வரை அனைத்தும் சத்திய வாக்காக இருப்பினும் கூட சில நேரங்களில் சில விஷயங்களுடைய அதி முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய ரீதியில் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனில் இப்படியெல்லாம் பல்வேறு இடங்களில் தனது வல்லமைகளை குறித்து, தனது நற்சான்றுகளை குறித்து அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் எடுத்து காட்டுவான்.
அப்படி ரப்பானை உணர்த்தக்கூடிய இடங்களில் இப்படியும் ஒரு இடம் உண்டு. அல்லாஹ் ரப்பின் ஆலமீன் சில விஷயங்களை இந்த உம்மத்திற்கு ஆழமாக அழுத்தமாக அவர்களின் மனதில் இன்றும் அழித்துவிட முடியாத அளவிற்கு பதிவு செய்வதற்காக சில விஷயங்களை அல்லாஹ் இப்படியும் பேசுவான். இப்படி திரும்ப திரும்ப ஒருமுறை அல்லாஹ் சொல்லிவிட்டாலே போதுமானது, அதில் மாற்றுக் கருத்திற்கு இடமில்லை, அல்லது நாம் மறுப்பதற்கு எதுவும் சாத்தியக்கூறுகள் கிடையாது. இருப்பினும் ரப்பின் ஆலமீன் மீண்டும் மீண்டும் அழுத்தமாக பதிவு செய்கின்றான். உதாரணத்திற்கு நிறைய இடங்கள் உண்டு. இன்று நாம் எடுத்துக்கொண்ட ஆயத் திருமறையினுடைய 3 அத்தியாயம் 6 முறான் அதனுடைய 28-30 இந்த 2 வசனங்களில் 28 வசனத்தில் சொன்ன அதே எச்சரிக்கையை அதே விழிப்புணர்வை இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் மீண்டும் ஒரு வசனம் பெருத்து 30 வசனத்தில் மீண்டும் பதிவு செய்கின்றான். 28 வசனம் வயுஹஸ்ஸிருக்கும் அல்லாஹ் நஃபுஸா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அது நமது ஆத்மாவை நமது உள்ளத்தை அல்லாஹ் எச்சரிக்கையாக விழிப்புணர்வோடு எடுத்துட்டு வர்றான். ஏன் தெரியுமா? வைலல்லாஹில் மஸீர், நீங்கள் அவன்பால் திரும்புபவர்கள். மீண்டும் 30 வசனம் அல்லாஹ் பேசுறான், வயுஹஸ்ஸிருக்கும் அல்லாஹ் நஃப்ஸா, அல்லாஹ் உங்கள் ஆத்மாவை அல்லாஹ் எச்சரிக்கை செய்யறான். ஒருமுறை சொல்லிவிட்டாலே போதும் என்று இருக்கக்கூடிய இடத்தில் ரப்பல் ஆலமீன் மீண்டும் அழுத்தமாக பதிவு செய்வதற்கு உண்டான காரணம் என்ன தெரியுமா? பொதுவா உலகத்துல சில விஷயங்கள் நாம் பார்த்திருக்கிறோம். நாம் மிக நெருக்கமாக இருக்கிறோம் சட்டமன்ற தேர்தல். சில இடங்கள்ல சில அரசியல்வாதிகளுடைய வெற்றி என்பது ரொம்ப பிரகாசமாக இருக்கு. அந்த வெற்றிக்கு பின்னுண்டான வார்த்தை எப்படி இருக்குன்னு சொன்னா, இது போல ஒரு வெற்றி எவனும் பெற முடியாது. ஒரு வெற்றி கிடைத்து விடும், அதற்கு பிறகு சொல்லக்கூடிய வார்த்தை என்னங்க, இது போல ஒரு வெற்றி எவனுக்கும் சாத்தியமில்லை, எவனும் பெற முடியாது. அல்லது சில ஊர்களில் அரசியல்வாதிகளோ அல்லது பணம் பணம் படைத்தவர்கள் தனது குடும்பத்தில் ஒரு திருமணத்தை நடத்தியிருப்பாங்க. அந்த திருமணத்தை குறித்து அவரோ அவர் சார்ந்தவர்கள பேசுவாங்க, இந்த ஊர்ல இந்த மாதிரி ஒரு கல்யாணம் எவனும் பண்ண முடியாது. உலகத்தினுடைய யதார்த்தங்கள், நீங்க இந்த ஊர்ல இந்த மாதிரி ஒரு திருமணம் எவனும் பண்ண முடியாது. இது போன்ற ஒரு நிறைவு, அதான் இது போன்ற ஒரு வெற்றிக்கு சாத்தியம் இல்லை, இது போன்ற ஒரு காரியம் யாரும் செய்ய முடியாது என்கின்ற ஒரு நிறைவு தமிழில் கொஞ்சம் அழுத்தமாக சொல்வதாக இருந்தால் ஒரு இருமாப்பு, ஒரு இருமாப்பு. இதெல்லாம் நீ எவனும் செய்ய முடியாதுடா. இந்த இருமாப்பு இஸ்லாமியர்களை பொறுத்தவரை எப்பொழுதும் எந்த விஷயங்களிலும் எதிரும் கூடாது. இருப்பினும் கூட உலகத்தின் காரியங்களில் இந்த ஒரு தன்னிறைவு அல்லது கொச்சையாக சொல்வதான இருமாப்பு, உலகத்தின் காரியங்கள் கூட சில நேரங்களில் நமக்கு வாய்த்து விட்டாலும் மறுமையின் காரியங்களிலோ அல்லது அமல்களின் காரியங்களிலோ இந்த இருமாப்பு என்பது, இந்த தன்னிறைவு என்பது ஒரு மூமினுக்கு எக்காலத்திலும் வந்துவிடவே கூடாது. உலகத்தின் காரியங்களில் சில நேரங்கள் நமது உள்ளத்திற்குள்ளாக அப்படி ஒரு எண்ணம் ஒரு மிதப்பு வந்துவிட்டாலும் கூட மறுமையின் காரியங்களில் அல்லது நன்மைக்குண்டான காரியங்களில் இந்த ஒரு இருமாப்பு அல்லது தன்னிறைவு ஒரு மூமினுக்கு எப்பொழுதுமே ஏற்பட்டுவிடக் கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனவேதான் அல் குர்ஆன் வாயிலாக இந்த உம்மத்திற்கு மீண்டும் மீண்டும் அல்லாஹ் பேசுகின்றான், உங்கள் ஆத்மாவை நீங்கள் எச்சரிக்கை செய்து கொண்டே இருங்கள். இன்னைக்கு நான் சோம்பேறி சிலது 2 வகையை பார்க்கலாம். ஒன்னு எப்பொழுதுமே சோம்பேறி, இன்னொரு சோம்பேறித்தனம், எனக்கு இது போதும் என்பதனால் வரக்கூடிய சோம்பேறித்தான். ஒன்னு எப்பொழுதும் சோம்பேறி, அது பேச்சே கிடையாது. இன்னொன்று, இது செஞ்சிட்டேன் இன்னைக்கு, இவ்வளவு செஞ்சிட்டேன்,
அதனால் இது போதும் என்கின்ற ஒரு முடிவுக்கு வருவதனால் ஒரு சோம்பேறித்தனம். அல்லாஹ் இதைத்தான் சொல்றான், உங்களது நப்சிற்கு உங்களது ஆத்மாவிற்கு மறுமையின் காரியங்களில் அல்லது அமர்ந்த காரியங்களில் இந்த ஒரு தன்னிறைவை இந்த ஒரு இருமாப்ப கொடுக்கிறாதீங்க. நபிகரம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொட்டு அருமை சஹாபாக்கள் வாயிலாக வழியாக இந்த உம்மத்திற்கு கற்றுத்தரக்கூடிய பாடங்களில் மிக முன்னுதாரணமான ஒரு பாடம் இந்த பாடம். அமர்ந்தின் காரியங்களில் ஒருபோதும் தனக்கு இது போதும், நான் இதனால் நிறைவு அடைந்து விட்டேன், இந்த அமல் எனக்கு ஈழேற்றம் செய்துவிடும் இந்த ஒரு தன்னிறைவை யாரும் பெற்றுவிடக் கூடாது என்பதனால் தான் மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தனது வாயின் மூலமாக இந்த உம்மத்திற்கு சொல்லி தந்த வார்த்தை புகாரி போன்ற ஹதீஸ்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி சொல்வார்கள், யாரையும் அவருடைய அமல் சொர்க்கத்திற்கு கொண்டு போவார், யாரையும் அவருடைய அமல் மாத்திரம் சொர்க்கத்திற்கு கொண்டு போவார். இந்த ஹதீஸை நாம் வேறு ரீதியாக யோசித்தால் நம்ம சிந்தனைக்கு தவறு, நமது அமல் நமது சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கவில்லை என்று சொன்னால், நமது அமல் அல்லாஹ்வுடைய கருணையை பொருத்தத்தை இதெல்லாம் இவைகளை நாம் பெற்றுத் தரவில்லை என்று சொன்னால் நான் ஏன் அமல் செய்ய வேண்டும்? இந்த ஒரு கேள்வி இங்கு நோக்கம் அல்ல. உண்மையிலே இந்த ஒரு வார்த்தையை இன்றைய வியாக்கியான பேசக்கூடிய உலகத்தில் சொன்னா இப்படிதான் யோசிப்போம். ஒரு காரியத்தை செய்யற உனக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னா மறு கேள்வி வரும், நான் செய்யணும். இது எதார்த்தம், உலகத்துடைய எதார்த்தம். ஆனால் மாணவியினால் வளர்க்கப்பட்டவர்கள் அல்லவா, பாடம் புகட்டப்பட்டவர்கள் அல்லவா, எனவே இப்படி கேட்டார்கள். வீரபெருமானால் யாருடைய அமலும் அவரை சொர்க்கத்தில் கொண்டு போய் நுழைக்காது என்று நுழைந்த பொழுது நரிகரபெருமானார் செல்லமாக அழகு செல்லும் அண்ணவர்கள் இந்த வார்த்தையின் பின்னணியில் இந்த உம்மத்திற்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சொல்ல காத்திருக்கின்றார்கள் என்பதை விளங்கிக் கொண்டார்கள் சஹாபாக்கள். நரிகர பெருமானாரத்தில் இப்படி கேட்பார்கள், யார சூழல்வா வல அன்ப யார சூழல்வா, இப்படி சஹாபாக்கே அவனை கேட்ட அந்த பணிவு, யார சூழல்வா அமல் சுருக்கத்தை கொண்டு போய் சேர்க்காதுன்னு சொன்னா நாங்க ஏன் அமல் செய்யதான் கேட்டிருக்கணும். ஆனால் அவர்களிடமிருந்து வந்த பதில் வல அன்ப யார சூழல்வா, நவீ நாயகனே உங்களுக்கும் இந்த சட்டம் பொருந்துமா, நீங்களும் இந்த வாக்கியத்திற்குள்ளாக நீங்களும் இந்த சட்டத்திற்குள்ளாக கட்டுப்படுகிறீர்களா? நபிகரம் பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உம்மத்தினுடைய ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக ஒரு முன்மாதிரியாக தன்னை அந்த இடத்துக்கு சமர்ப்பித்துக் கொண்டதினால் இப்படி சொன்னார்கள், லா ஆமா வலான நானும் கிடையாது, எனக்கும் எனது அமல் மாத்திரம் சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்கின்ற ஒரு நிலைமைக்கு நானும் உட்பட்டவன் கிடையாது. சொன்னார்கள், எனக்கும் விசாலமான கருணையினால் என்னை அரவணைத்துக் கொண்டால் மூடிக்கொண்டாரே தவிர எனக்கும் எனது அமல்கள் சொர்க்கம் கொண்டு போய் சேர்க்கும் என்கின்ற துணிவோ எனக்கும் கிடையாது. உலகத்தில் எந்த ஒரு தலைவனாலும் எந்த ஒரு உத்தமனாலும் தர முடியாத ஒரு சான்று சொல்றாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்திலே தெளிவான சான்றுகளை கொடுத்து விட்டான், சமர்ப்பித்து விட்டான். இருப்பினும் இந்த உம்மத்திற்கு அமல்களின் விஷயத்தில் என்றும் ஒரு மனநிறைவை எட்டிவிடக் கூடாது. இந்த தகத்து சொல்வது இது போதும், இன்று சொல்லிவிட்டேன் இது போதும், இந்த ரமலான் அமல் இந்த வருடத்திற்கு போதும் என்கின்ற ஒரு மன நிறைவு இந்த உம்மத்தினுடைய கடைபோடி வரை சியாமத்து வரை யாருக்கும் இந்த எண்ணங்கள் மனதில் சிறிதளவு கூட உதித்துவிடக் கூடாது என்பதனால் மா நபியாக இருந்தாலும் சொன்னார்கள், ஆம் எனக்கும் இந்த சட்டம் தான், ஆம் எனக்கும் இந்த சட்டம் தான். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லார்களே,
அல்லாஹ் மூலமாக நமக்கு மீண்டும் மீண்டும் சொல்ல வருவது உலகத்தின் காரியங்களிலும் மன நிறைவு இருமாக்க கூடாது. குறிப்பாக மறுமையின் காரியங்களே, நல்ல அமர்வின் காரியங்களே. இன்று நான் தொழுந்து விட்டேன், இன்று நான் நோன்பிருந்து விட்டேன், இன்று என்ன முடிந்தாலும் முகத்தால் கொடுத்து விட்டேன், இது போதும் என்கின்ற ஒரு மனநிலைக்கு உங்களது ஆத்மாவை உங்களது உள்ளத்தை ஒருபோதும் கொண்டு வந்து விடாதீர்கள். இந்த ஆயத்தின் பின்னணியில் அல்லாமா சுகிரி ரஹமத்துல்லாஹி சொல்லி காட்டுவாங்க, அல்லாமா ஹசன் பக்கர் அஹ்மத் சொல்லி காட்டுவாங்க, இன்னல் அபூஜ لا يزال بخير ما كان له واحد من نفسه. இந்த ஆயத்திற்கு சொல்ல வரக்கூடிய கருத்து இமாம் அஹ்மத் பக்கர் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் எப்பொழுதுமே கயிறிலே இருக்கின்றான். எப்போ எது வரைக்கும் தெரியுமா? மா கான லஹு واحد من نفسه, அவனது உள்ளம் வந்துட்டு நல்லது சொல்லிக்கிட்டே இருக்கும். யாரது உள்ளம் யாரிடத்தில் நிலைமை கொண்டு தூண்டிக்கொண்டே இருக்கின்றதோ, நல்லவைகளை கொண்டு பேசிக்கொண்டே இருக்கின்றதோ, இவன் எல்லா காலங்களிலும் கயிறில் தான், நிலவில் தான், சிறந்ததில் தான் இருக்கின்றான் என்பதற்கு இதுதான் சான்று. போதும் பாண்டி செஞ்சு அமல் போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நமது நட்பு வந்துடுச்சு. நம்ம உள்ள நம்ம கிட்ட அப்படி பேசுது அப்படின்னு சொன்னா நாம அன்னைக்கு மோசம் அடைஞ்சிட்டோம், இழிவடைஞ்சிட்டோம். யாரின் உள்ளம் யாரிடத்தில் எதுவரை நடவை கொண்டு பேசிக்கொண்டே இருக்கின்றதோ, நன்மையான காரியங்களை கொண்டு தூண்டிக்கொண்டே இருக்கின்றதோ, அதுவரையிலும் அந்த மனிதன் சிறந்தவனாகவே நல்லவைகளையே இருக்கினான் என்பதற்கு இதுதான் சான்று என்பதாக இந்த ஆயத்திற்கு அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுவாங்க. இன்றைய சமுதாயத்தினுடைய நிலைமைகளை அல்லாமா இப்ராஹிம் அதுக்கும் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுவாங்க. ومن تامل احوال صحابتي وجدهم في غايه العمل مع غايه الخوف. சஹாபாக்களை வாழ்க்கையை நாம சிந்திச்சு சொல்றாங்க, அல்லாமா இவனு கைவிட சொல்றாங்க, சஹாபாக்களை வாழ்க்கையை நாம ஒவ்வொரு சிந்திச்சோம்னு சொன்னா நமக்கு அந்த கிடைக்கிற பாடம் என்ன தெரியுமா? வஜதகும், அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெற்றுக் கொள்வோம், அவர்கள் எப்பொழுதெல்லாம் அமலுடைய உச்சத்தை தொடுகின்றார்களோ அப்பொழுதெல்லாம் பயத்தினுடைய உச்சத்தையும் தொடுவாங்க. அமல் அதிகரிக்க அதிகரிக்க அல்லாஹ் குறித்து நாம் பயம் அதிகமாகும். அமல் அதிகரிக்க அதிகரிக்க அல்லாஹ் குறித்து நாம் பயம் அதிகமாகும். நான் செய்த இந்த அமல் போதுமோ போதாது, நான் செய்த இந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இல்லையா, நான் செய்த இந்த அமல் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற முடியுமா இல்லையா, இது போன்று ராயத்தில் அமல் ராயத்தில் அமலுடைய உச்சத்தை தொட இறைவனை குறித்துண்டான பயங்கள் அதிகரித்து போகும். இது சஹாபாக்களுடைய வாழ்க்கையை வரலாறை நாம் படிக்கின்ற பொழுது நாம் பெற்றுக் கொள்ளக்கூடிய பாடம். சொல்லிவிட்டு மறுபுறம் இப்படி சொல்வார்கள், நம்முடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? நம்மிடத்தில் சொல்வதற்குண்டான மிகப்பெரிய அமல்கள் கிடையாது, அமல்களே குறைவு. அமலுடைய குறைவு என்பது எப்படிங்க? ரொம்ப ஒரு அலட்சியத்தினையும் ஒரு அச்சமற்ற தன்மையை, அதான் அவங்களுக்கு அமல்கள் கூட கூட இறைவனுக்கு கொஞ்சம் பயம் அதிகமாகும். இன்னைக்கு நம்ம அமல்ல குறைவோம், சுகரத்தோட அசருக்கு சொல்வது கன்ஃபார்ம் இல்லை, சுமூகத்தோடதா மறுசுமுக கன்ஃபார்ம் இல்லை. இப்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்கு. ஒரு தாஜிது குடைச்சா மறு மாசமோ மறு வருஷமோ தாஜிது கன்ஃபார்ம் இல்லை. ஆனா அன்னைக்கு ஒண்ணு செஞ்சுட்டு ரொம்ப என்ஜாய், மாஷா அல்லாஹ் இன்னைக்கு நான் தாஜி தொழுதுட்டேன். அவருடைய அமலுடைய உச்சத்தை தொட தொட இறைவனை குறித்துண்டான பயங்கள் அதிகரிக்கும். ஆனால் இன்று நமது அமல்கள் குறைவு, அதே வேளையில் அலட்சியங்கள் இறைவனை குறித்துண்டான பயமின்மை அதிகரித்து கொண்டு போகின்றது. இதுதான் நமது வாழ்க்கையுடைய யதார்த்தங்கள். அல்லாமா இவன் செய்யப்படுத்தும் நாளையே நமது யதார்த்த வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுவார்கள். அதுதான் யதார்த்தம்.
ஜும்மா மாத்திரமல்ல ஐவேல தொழுகை கடமை என்பதை உணர்ந்திருந்தாலும் கூட ஜும்மாவிற்கு வருபவர்கள் ஐவேல தொழுகை பார்க்க முடியவில்லை. காரணம் ஜும்மா போதும் என்கின்ற ஒரு நிலைமையே நீங்க நம்முடைய உள்ளத்தை நாம் வளர்த்துக்கணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு அடியான அல்லாஹ் புறக்கணித்துட்டான். அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு அடியானை அல்லாஹ் புறக்கணித்து விட்டான். இதற்குண்டான மிக தெளிவான அடையாளம் என்ன தெரியுமா? ஐயோனி அவனுக்கு எது தேவையில்லையோ அதை ஈடுபட வச்சிருவான். எது வீணான காரியமோ அதை ஈடுபட வச்சிருவான். எது நன்மைகள் தருமோ, எது இலாபங்கள் தருமோ அவைகளை புறக்கணித்து விட்டு தேவையில்லாத வீணான காரியங்களில் எந்த மனிதன் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றனோ புரிந்து கொள்ளுங்கள். இப்ராஹிம் சொல்லி காட்டுவாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனது அருளை விட்டு அவனது ரஹமத்தை விட்டு உங்களை அப்புறப்படுத்தி விட்டான். இது அடையாளம். பள்ளிக்கு வர முடியல, சொல்லுக முடியல, புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுடைய அருளை விட்டு நாம் தூரமாகிக் கொண்டே இருக்கின்றோம். அல்லாஹ்வை புறக்கணித்ததை விட்டு நாம் அல்லாஹ்வை புறக்கணித்ததற்கு நாம் ஆளாகிக் கொண்டே இருக்கின்றோம். ஒவ்வொருவரும் நமது மனதின் நம்மை குறித்து எண்ணிக்கொள்ளுங்கள். உலகத்தில் பெற்றோர் உதாசீனப்படுத்தினா தெரியும், நண்பன் உதாசீனப்படுத்தினா தெரியும், உறவுகள் உதாசீனப்படுத்தினா தெரியும், மனைவி உதாசீனப்படுத்தினா தெரியும், பிள்ளைகள் உதாசீனப்படுத்தினா தெரியும். அதற்குண்டான வேதனைகளும் வலியும் புரியும். அல்லாஹ் ஒரு அடியானை உதாசீனப்படுத்தினால் கண்டுகொள்ளுங்கள், யார் நன்மையான காரியங்களை விட்டு தூரமாகிக் கொண்டே இருக்கின்றார்களோ, நன்மைகளை விட்டு அப்புறப்படுத்தப்படுகின்றார்களோ, இவர்கள் அல்லாஹ்வினால் புறக்கணிக்கப்படக்கூடிய அடியார்கள் என்பதை இந்த உலகத்திலே தெரிந்து கொள்ளுங்கள். அல்லாமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாலேயே இந்த உம்மத்திற்கு நடத்தக்கூடிய பாடங்கள் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்கள். நமது மனநிலைகளை, நமது மன ஓட்டங்களை நாம் நமக்கு நமது மனத்தன்னுக்குள்ளால் நிறுத்திக் கொள்வோம். நாம் அல்லாஹ்வுடைய அருளுக்கு உட்பட்டவர்களா, அல்லாஹ்வுடைய புறக்கணித்திற்கு உட்பட்டவர்களா நம்மை நாம் முடிவு செய்து கொள்வோம். அதனை சஹாபாக்களை வாழ்க்கை முழுக்க முழுக்க எவ்வளவு தூரங்கள் அல்லாஹ்விற்காக நல்ல அமல்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு தூரங்கள் முயன்றவர்கள். ஆனால் வாங்கியுடைய சிறு அமல்களை கொண்டு கூட பெருமை பெற்றுக் கொள்பவர்கள் அவருடைய உம்மத்தை சார்ந்தவர்கள், அந்த அவருடைய வழித்தடம் வந்தவர்கள். இதெல்லாம் காலத்தினுடைய வேதனையில் வந்திருக்கிற அல்லாஹ்வினுடையார்கள். எங்களுக்கு நிறைய உபதேசம் செய்திருக்கிறாங்க. அவர்கள் செய்த உபதேசங்களை, இது போன்ற ஒரு உபதேசத்தை நாங்கள் இதுவரை கேட்டதே இல்லை. சொல்வது யார்? ஹதீஸுடைய ராவி அனத்ரதியல்லாஹு. அது என்ன உபதேசம்? அது என்ன பிரசங்கம்? நபிகள் பெருமானார் ஒரு அவையில் இப்படி சொன்னார்கள், நான் அறியக்கூடிய விஷயங்களை சஹாபாக்களாகிய நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னால் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அல்லாஹ்வுடைய பயத்தினால் அழுவீர்கள். எனக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளைக்கு வறுமைகளை என்னென்னவெல்லாம் வேதனைகள் இருக்கின்றது, யார் யாருக்கு எப்படிப்பட்ட வேலைகள் அனைத்தையும் அல்லாஹ் எனக்கு சொல்லி தர்றான், அறிவித்து தர்றான். எனக்கு எல்லாம் தெரியுது. நான் அறியக்கூடிய அந்த விஷயங்களை சஹாபாக்களாக நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னால் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அல்லாஹ்வின் பயத்தினால் அழுவீர்கள்.
இந்த ஹதீஸ் அன்று மாத்திரம் அல்ல, கியாமத்துறைக்கு இதுதான், கியாமத்துறைக்கு இதுதான். ஆனால் கேட்பதினால் இதை கொண்டு நமது உள்ளத்தில் எந்த ஒரு மாற்றம் வரவில்லை. கேட்பதினால் இதை கொண்டு நமது உள்ளத்தில் எந்த ஒரு மாற்றம் வரவில்லை. அல்லாஹ் பாதுகாத்தரும் பேசக்கூடிய நான் உட்பட. ஆனால் ஹதீஸின் ராவி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிக்காட்டுறாங்க, பெருகில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை எப்பொழுது சொன்னார்களோ, ஃபஹுத்தியா ஸஹாப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருகில் பெருமானாருடைய தோழர்களுடைய அத்துணை பேருடைய தலைகளும் தொங்கிவிட்டது. ஃபஹுத்திய தொங்கியது எதனால்? புதுவனிக்கு அப்படிதானே கர்வமா இருக்கும். ஒரு சமையல் தெரிஞ்சு கேட்டாருனா உனக்கு அதை பத்தி தெரியுமாடா கேட்டா தல தூங்கிடும். இது அவமானத்தில், இது அவமானத்தில். அருமை சகாபாத்திலே தலை தூங்கியது ஏன் தெரியுமா? சொன்னார்கள், பெருமானார் இந்த உபதேசத்தை இந்த வார்த்தையை எப்பொழுது சகாபாக்களை அரங்கில் சமர்ப்பித்தார்களோ அத்தை சகாபாக்களையே தலையும் தொங்கியது. ஏன் தெரியுமா? உஜூஹுஹும் வலஹும் கனீர், அவருடைய முகங்கள் எல்லாம் அவருடைய கண்களில் இருந்து கண்ணீரை சுட்டி கொண்டே இருந்தது. எந்த சஹாபாக்களுங்க? 24 மணி நேரங்களும் அமல்களுக்காக, 24 மணி நேரங்களும் நன்மைகளுக்காக போட்டி போட்ட அந்த சஹாபாக்களை பார்த்து கருங்கலம் விடுமானால் இந்த ஒரு வார்த்தை சொல்கின்றார்கள். மறு வினாடி அப்படியே சகாபாக்கள் மறுமையை நினைத்து அழுக துவங்கி விட்டார்கள். ஆனால் நமது வாழ்க்கையில் அமல்களே இல்லை, நமது வாழ்க்கையில் அமல்களே கிடையாது. ஆனாலும் கூட நமது தலை தொங்கவில்லை, ஆனாலும் கூட நமது கண்கள் கண்ணீரை சொட்டவில்லை. காரணம் என்ன தெரியுமா? நமது காலங்கள் மாறிவிட்டது. ஈமானுடைய தன்மையின்மையும் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. அவரிடத்தில் அமல் இருந்தது, அதே வேளையில் அல்லாஹ் பிரித்த அச்சம் இருந்தது. இது நம்மிடத்தில் அமல்களும் கிடையாது, அதே வேளையில் அமல்களை குறித்துண்டான இந்த ஒரு விழிப்புணர்வும் கிடையாது. அது அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஒரு வார்த்தை வரலாற்றில் பதிவு செய்யறாங்க. அது அபூபக்கர் ரலியல்லாஹு இப்படி சொல்லுவார்களாம், வதித்து அண்ணி ஷரத்து ஸ்ரீ ஜம்பி அவதின் மோமினி, எனக்கு ஈமானுக்கு உலகத்திற்குண்டான ஒரு முன்னுதாரணமாக ஒரு முன்னோடியாக நபிகள் பெருமானால் அடையாளப்படுத்தப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கியாமத்து வரை வரக்கூடிய அத்தனை ஈமானும் அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு ஈமானுக்கு சமமாகாது என்று அண்ணன் பெருமானால் தெளிவாக சொல்லப்பட்ட அந்த ஈமான்தாரி. அவருக்கு தனது வார்த்தையினால் இப்படி சொல்வார் வரலாறு பதிவு செய்கின்றது. வதித்து அண்ணி சாரதன் ஸ்ரீ ஜம்பியாபதி மோமினின், ஒரு மோமினுடைய எதி ஒருபுறத்தினுடைய ஒரு ரோமமாக நான் இருக்கக்கூடாது என்று ஆசித்தேன். அமல்களில் அந்த எல்லையை தொட்டவர்கள், சுவனத்தை பெறுவதற்குண்டான அத்தனை நன்மாராயங்களை கருகிற பெருமாறினால் சொல்லப்பட்டவர்கள், நன்மை இந்த உலகத்தில் ஒன்று இருக்கும் என்றால் அத்தனை வாசனையும் தொட்டவர்கள், நாளை வறுமையில் சுவனத்துடைய அத்தனை வாசல் வழியாக பயிர்த்துள்ளி அழைக்கப்படக்கூடிய தகுதி பெற்ற பாக்கியவான்கள். ஆனால் அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தனது மனநிலையை குறித்து இந்த உம்மத்திற்கு சமர்ப்பிக்கின்றார்கள், நான் எல்லாம் பெரிய ஒரு ஆள் கிடையாதுப்பா, ஒரு சாதாரண ஒரு மூமினுடைய ஒரு ரோமமாக நான் இருந்தால் அது போய். ஆக அண்ணன் பெருமானாருடைய அருமை சஹாபாக்களுடைய வாழ்வில் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் அதுதான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு மீண்டும் மீண்டும் கூறி அல்லாஹ் நமக்கு சொல்ல வரக்கூடிய போதனை அதுதான். ஒரு மூமின் எந்த ஒரு காரியங்களிலும்
இருமாப்பு கூடாது. குறிப்பாக அமல்களின் காரியங்களில், மறுமையின் காரியங்களில் எனக்கு இந்த அமல் இன்று போதும் என்கின்ற ஒரு மனநிலைகளுக்கு ஒரு மூமின் ஒரு காலத்திலும் வந்துவிட வேண்டாம். இன்னைக்கு நம்மள பெருமாள் அப்படிதான் வந்துட்டோம் நினைக்கிறேன். பள்ளியினுடைய அன்றாட நிகழ்வை வைத்து பார்த்தால், நமது வாழ்வினுடைய அன்றாட நிகழ்வை வைத்து பார்த்தா, இன்னைக்கு நம்ம எல்லாம் போதும் அலகுதுங்களா, இந்த அமல் சொர்க்கத்துக்கு போயிருந்தாங்க முடிவுக்கு வந்துட்டோம் நினைக்கிறேன். அல்லாஹ் பாதுகாத்து என் அன்பிற்குரிய அல்லாஹ் முன்னாடியார்களே, அல்லாஹ் ரப்பின் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு செல்ல வருவது நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை ஸஹாபாக்களும் வாழ்வியலாக சொல்லி கொடுத்ததுதான். ஈமான்தாரிகளை ஒருபோதும் அமல்களின் விஷயங்களில், மறுமையின் விஷயங்களில் ஹயாத் இருக்கும் வரை, கடைசி மூச்சு இருக்கும் வரை போட்டி போட்டு கொண்டு இருங்கள். உலகத்தின் காரியங்களை எவ்வளவு போட்டி போடுறோம், தூக்கத்தை தளர்த்தி ஒரு போன் காலக்கா எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி எதையும் மறந்து இந்த போட்டிகள் மறுமையின் காரியங்களில், அமல்களின் காரியங்களில் நம்மிடத்தில் முற்றிலுமாக அச்சு போய்விட்டது. அதுதான் நம்முடைய ஏமாற்றம். இந்த ஒரு தன் நிறைவு அல்லது மன நிறைவு அமல்களின் விஷயத்தில் ஒருபோதும் இந்த சமுதாயத்திற்கு வந்துவிடக் கூடாது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதனுடைய வசனங்களின் பின்னணியினால் நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் ஆசிப்பதை போன்று அறிஞர் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு சொல்லி காட்டியதை போன்று தனது மரணம் வரை இன்ஷா அல்லாஹ் அமல்களை நீட்டிக்கக்கூடிய, அல்லாஹுடைய கருணையை, அல்லாஹுடைய பொருத்தத்தை நீட்டிக்கக்கூடிய நல்ல சமுதாயமாக வாழ்ந்து மடிவதற்கு, இறப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சமுதாய மக்கள் அனைவருக்கும் தௌஃபீக் புரிவானாக என்று கூறி எனது வார்த்தையை நிறைவு செய்கின்றேன். வாஸ்து ஜாவாம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.